வெங்காயம் கட்டி தான் செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெய் காய வச்சு பட்டசம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 10-15 நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமும் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். குக்கரில் 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மட்டனை எடுத்து அதில் போட்டுடலாம். நம்ம தண்ணியை ஊற்றக்கூடாது, வெறும் மட்டன் மட்டும்தான் எடுத்து போடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வேக வச்ச தண்ணியை, கறி வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இது நல்லா வத்தட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும். கொஞ்சம் சீரக பொடி போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க தேங்காய் பாலை அதில் ஊற்றிடலாம். வெங்காய கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.